ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இந்த வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ். நம்ம இந்த வீடியோ நம்ம எது பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை எஃப்சி ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ சென்னை எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா, இந்த சீசனுக்கு வந்துட்டு புது புது சைனிஸ் வந்துட்டு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனே இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 10th ரெக்கார்ட் பண்றேன். ஸோ ஜூன் 10th சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சி புதுசாக வந்துட்டு 4 பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சோ அந்த 4 பேர் யாரெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜம்ஷெட்பூர் எஃப்சி வச்சு இந்த பிளேயர்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம வந்து சைன் பண்ணிருக்கோம். சோ இதை வச்சு நிறைய ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாமே, அதாவது இந்தியன் ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஜம்ஷெட்பூர் எஃப்சி தான், அதாவது வந்துட்டு நீங்க வந்து சென்னை எஃப்சி கிடையாது, ஜம்ஷெட்பூர் எஃப்சியோட பி டீம். சோ சென்னை எஃப்சி லோகோ எல்லாம் வந்துட்டு ஜம்ஷெட்பூர் எஃப்சியோட லோகோ வந்துட்டு எடிட் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு ஃபன் பண்ணிருந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி வந்து ஃபன் பண்றவங்களுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங், so this is not Chennai FC, I mean Jamshedpur FC's B team. So if you remember 2019-20 season, Jamshedpur FC just stole every place from Chennai FC and just Chennai FC are giving the revenge to them. So அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2019-20 சீசனுக்கு அப்புறமா வந்து அவன் கையில் ஜம்ஷெட்பூர் போனப்போ ஜம்ஷெட்பூர் எஃப்சி எல்லாமே வந்து சென்னை எஃப்சி இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கும், ஜம்ஷெட்பூர் எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 2019-20 சீசன் முடிஞ்ச அப்புறம் அவன் கையில் சென்னை எஃப்சி இருந்து தூக்கிட்டு போனாங்க. அவர் கூட அப்படியே வந்துட்டு ஜெர்மன் பிச்சிங்க கொண்டு போனாங்க, நெர்ஜஸ் வல்ச்கிஸ் கொண்டு போனாங்க, அப்புறம் எலிசாபியை கொண்டு போனாங்க. சோ இது மாதிரி நிறைய சென்னை எஃப்சி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து மொத்தமா கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஃபல் கிருவலர் கூட 2 சீசன் முன்னாடி கூட்டிட்டு போனாங்க. சோ இதுக்கு பேர் அப்போ வந்து ஜம்ஷெட்பூர் எஃப்சி நம்ம வந்து சென்னை எஃப்சியோட பி டீம் அப்படின்னு சொல்லாமா, இல்ல நீங்க வந்து எப்படி ஜம்ஷெட்பூர் எஃப்சி தான் வந்து ஐ மீன் ஜம்ஷெட்பூரோட பி டீம் தான் சென்னை எஃப்சி சொல்ல முடியும். சோ திஸ் இஸ் நாட் ரைட் திங். சோ சென்னை எஃப்சி இஸ் ஆல்வேஸ் சென்னை எஃப்சி அண்ட் வி ஆர் கெட்டிங் தி ஓல்டு ஓஜி வைப்ஸ் ஆஃப் சென்னை எஃப்சி தான் சொல்லி அவங்க. சோ ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அவன் காயிலுக்குள்ள வந்து சம சைனிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்துட்டு ஒரு எப்படி ஒரு ப்ரொலிஃபிக்கான சைனிங்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி அவனும். சோ சென்னை எஃப்சி இந்த சீசன்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண சைனிங்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்ஷெட்பூர் எஃப்சி சேர்ந்த இவர் நம்மளுடைய ஜிதேந்திர சிங். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் யங்ஸ்டர், ஒரு நல்ல ஒரு ப்ரொலிபிக்கான பிளேயர். இவருக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பா இவர் வந்து நம்ம நல்ல ஒரு பெரிய பிளேயரா வந்து நம்ம மேக் பண்ண முடியும். எப்படி நமக்கு வந்து அனிருத் தாப்பா இருந்தாலும் சோ அந்த மாதிரி ஒரு பிளேயரா வந்து இவரை உருவாக்க முடியும். சோ அதனாலதான் வந்து சென்னை எஃப்சி வந்து இவரை சைன் பண்ணுவாங்க. அவன் காயில் அஸ் ஹெவி வெயிட் பெய்த், அதாவது வந்து ஜிதேந்திர சிங் மேல வந்து அவன் கையில மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. சோ அதனால வந்து அவர் சைன் பண்ணிருக்காரு. சோ இவர் தான் நம்ம டீமோட முதல் சைனிங் ஜிதேந்திர சிங். அண்ட் இவரோட நல்ல ஒரு யங்ஸ்டர், இந்தியாக்காக அண்டர் 17 பிளே பண்ணிருக்காரு அண்ட் கோல்ஸ் கூட அடிச்சிருக்காரு இந்தியா அண்டர் 17 ஃபிஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் நினைக்கிறேன். சோ இஸ் எ கிரேட் சைனிங் ஃபார் சென்னை எஃப்சி. அண்ட் ரெண்டாவது நம்ம சைன் பண்ணிருக்கிற பிளேயர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜம்ஷெட்பூர் எஃப்சி எல்சினோ டயாஸ். சோ இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்சன் ஜோஸ் டயாஸ் அப்படின்ட்டு தான் வரும். சோ அவர் வந்து அப்படியே ஷார்ட் ஆகி எல்சினோ டயாஸ் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவர் தான் நம்மளோட ரெண்டாவது சைனிங். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் நாட்டை சேர்ந்தவர். சோ இவர் வந்து ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டும் ஆட முடியும், அதுக்கப்புறம் சென்டர் பேக்காவே வந்து பிளே பண்ண முடியும். சோ கேப்டன் ராயன் எட்வர்ட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன்ஷன் பண்ணிருக்கோம். சோ இப்போ எல்சினோ டயாஸ் வரதுனால என்ன ஆகும், இவர் தேவைப்பட்டா சென்டர் பேக்லயுமே வந்து பிளே பண்ணுவார், அதே மாதிரி மிட்ஃபீல்டும் பிளே பண்ணுவார் அப்படின்றதால. சோ அவ கொண்டு இது வந்து எப்படி சொன்னா ஒரு வெரைட்டி கொடுக்குது. சோ கோச் அவன் காயிலுக்கு வந்து ரெண்டு ஃபாரின் சென்டர் பேக்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்தா இவர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு ஃபாரின் சென்டர் பேக் போது எனக்கு இன்னொரு சென்டர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ஒருத்தர் வேணும் அப்படின்னா இவர் வந்துட்டு அங்க போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டி கொடுக்குது கோச் அவன் காயிலுக்கு. சோ எல்சன் டயாஸ் வந்து ஒரு அருமையான சைனிங் ஃபார் சென்னை எஃப்சி. அண்ட் இன்பாக்ட் வந்து சென்னை எஃப்சி வந்து திருப்பி ஒரு பிரேசிலியன் டிஃபெண்டருக்கு போறாடா கண்டிப்பா சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸா நடந்திருக்க நிறைய சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சி எப்பவுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு சென்டர் பேக் வந்து ஃபாரின் சென்டர் பேக் வந்து பிரேசில் இருந்து வச்சுக்கணும்னு திங்க் பண்ணுவாங்க. சோ டிஃபென்ஸ் நம்மளுடைய எலி ஷாபியாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மெயில்சன் ஆல்வஸா இருக்கட்டும், சோ இவங்கலாம் இந்த சீசன்ல வந்து சென்னை எஃப்சி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் டிஃபென்ஸ்ல. சோ அதனால வந்து மேபி இந்த சீசன் வந்து ஒரு இன்னொரு பிரேசிலியன் ஆட் பண்ணிருக்காங்க, நம்மளுடைய பிரேசிலியன் டிஃபென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணலாம். சோ பொறுத்து இருந்து பார்ப்போம். சோ சென்னை எஃப்சியோட மூன்றாவது சைனிங்ஸ் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிசி லால்டன் புயா. சோ லால்டன் புயாவை ஏன் ப்ரோ சைன் பண்ணாங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருமே ஜம்ஷெட்பூர் எஃப்சி தான் வராரு, இவரும் வந்து ஒரு சென்டர் பேக் தான். சோ நம்ம டீம் ஆல்ரெடி சென்டர் பேக்ஸ் இருக்காரு. சோ இப்ப தேவைப்பட நம்ம ராயன் எட்வர்ட்ஸ் இருக்காரு, இப்போ எல்சினோட ஏசை வந்துட்டு சைன் பண்ணிருக்கோம், அது மட்டும் இல்லாம நம்ம டீம்லயே வந்துட்டு இவர் இருக்காரு, அதாவது வந்துட்டு நம்ம யாருன்னா பிகாஷ் இன்னும் இருக்காரு. சோ இதெல்லாம் இருக்கும்போது ஏன் ப்ரோ இன்னொரு டின்பியா வந்து சைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னா, சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டின்பியோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 27 அண்ட் இஸ் அ ப்ரூவன் ஒரு சென்டர் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து பிகாஷ் இன்னும் எடுக்கும் அப்படின்னா, பிகாஷ் இன்னும் அந்த அளவுக்கு சென்டர் பேக்ல வந்துட்டு பெரிய லெவல வந்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணல, அவரோட வயசு இன்னும் 20 வயசு ஆகுது நம்மளுடைய பிகாஷ் இம்னம்க்கு. சோ ஹி ஹாஸ் தி சான்ஸ் டு பிளே அட் தி அண்டர் 23 டீம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிகாஷ் இம்னம் வந்து சென்னை எஃப்சில இருக்காரு அப்படின்னா ஹி மைட் நாட் பிளே ஃபுல் டைம், அதாவது ஃபுல் டைமே அவர் வந்து சென்னை எஃப்சியோட மெயின் ஸ்குவாட் பிளே பண்ண போறது கிடையாது, அவர் போய் நம்ம ரிசர்வ் ஸ்குவாட் அப்புறம் வந்து அண்டர் 23 ஸ்குவாடுக்கும் வந்து பிளே பண்ண போறாரு. சோ தேவைப்பட்டா சோ அவர் வந்து அங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பாரு கண்டிப்பா, பிகாஷ் இம்னம் வந்து சென்னை எஃப்சியோட போக மாட்டாரு அது வந்து ஷுவர். சோ அவர் வந்து இந்த மாதிரி அண்டர் 23 டீமுக்கு பிளே பண்ணாரு, பிசி லால்டன் பியா வந்து சென்னை எஃப்சியோட மெயின் ஸ்குவாடுக்கு பிளே பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஏன் அப்படின்னு கேட்டீங்க, இப்ப நம்ம டீமுக்கு ஒரு பிரச்சனை வருது, சப்போஸ் ஒரு ஃபாரின் சென்டர் பேக் நம்மளால யூஸ் பண்ண முடியாது, சப்போஸ் ஏதோ சின்ன ஒரு இன்ஜுரி இல்லனா வந்து சஸ்பென்ஷன் காரணால யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, அந்த கேஸ்ல வி குட் யூஸ் பிசி லால்டன் பியா அட் தி சென்டர் பேக், இல்லனா வந்து டீமோட ஃபார்மேஷனால ரெண்டு ஃபாரின் சென்டர் பேக் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் நம்ம வந்து லால்டன் பியா வந்து டிஃபென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். சோ இவருமே வந்து ஒரு நல்ல ஒரு சைனிங் ஃபார் சென்னை தான் சொல்லி ஆகணும். சோ லாஸ்ட் சீசன் ஜம்ஷெட்பூர் வந்து மொத்தம் 21 மேட்ச் பிளே பண்ணாரு,
அண்ட் 21 மேட்ச்ல வந்து இவர் ஒரு கோல் கூட அடிச்சிட்டார். சோ இவரையுமே வந்து கோச் அவன் கையில் ஹெவியா ரேட் பண்றாங்க. சோ ஹி இஸ் a very good player அப்படினு சொல்லிட்டு. சோ இவங்க தான் டாப் 3 சைனிங்ஸ் ஃபார் சென்னை எஃப்சி. அண்ட் फोर्थ சைனிங் யார் அப்படினு பார்த்தீனா இவர் பத்தி நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீனா ஈஸ்ட் பெங்கால் ப்ளே பண்ணிருக்காரு. அதுக்கு அப்புறம் வந்து ஜம்ஷத்பூர் எஃப்சி ப்ளே பண்ணிருக்காரு. ஹி இஸ் such an proven track record வச்சிருக்கிற ஒரு பிளேயர். அதாவது வந்து நம்ம இந்த ISL லே ஒரு ப்ரூவன் ட்ராக்கர் ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு பேர். இது வரைக்கும் சென்னை என்எஃப்சி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்க ஒரு ஐஎஸ்எல் ஸ்ட்ரைக்கர் இது வரைக்கும் சைன் பண்ணது கிடையாது. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சென்னை என்எஃப்சி சைனிங் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு உள்ளக்கூடிய ஒரு சென்டர் ஃபார்வர்டு சைன் பண்ணிருக்காங்க. ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் சிமா சுக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் ஜம்ஷத்பூர் எஃப்சி ப்ளே பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் சீசனே வந்துட்டு ஒரு விண்டர் டிரான்ஸ்ஃபர் விண்டோலேயே வந்துட்டு சென்னை என்எஃப்சிக்கு வரப்போறாரு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் அது லாஸ்ட் வரைக்குமே வந்து கடைசியில வந்து ரூமரா மட்டும் தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரூமர்ஸ் எதுவுமே வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகல. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்எல் ஆரோன் வந்துட்டு ஒரு 50-60 மேட்சஸ் கிட்ட வந்து ப்ளே பண்றாரு. அதாவது இந்தியன் சர்க்கியூட்ல மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காரு இவரு. அண்ட் 60 மேட்ச்ல கிட்டத்தட்ட இவரோட கோல் ஸ்கோரிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ கோல்ஸ் கிட்ட வந்து அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு உள்ளக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஐஎஸ்எல்ல நம்ம எப்படி பிளே பண்ணணும், ஸோ ஐஎஸ்எல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார பத்தியுமே தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ரைக்கர் அப்படின்னா சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் சென்னை எஃப்சிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் 2-3 சீசன் வெயிட் பண்ணிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் அவன் காயில் வரதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சிக்கு ஸ்ட்ரைக்கர்ஸ் நிறைய பேர் இஸ்மா கொன்காலேஸ் வந்திருக்காரு. ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போனாங்க. பட் யாருமே வந்துட்டு எப்படின்னா தனியா பால் எடுத்துட்டு போயிட்டு அவங்களால கோல் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் யாருமே இல்ல. சோ பட் டேனியல் சீமா சுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கையில பால், அவர் காலில பால் வச்சு வச்சுக்கோங்களேன், தனியா அவரே வந்து டிஃபண்டர்ஸ் டிபிள் பாஸ் பண்ணி கொண்டு போயிட்டு கோல் அடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக்கர். ஸோ ஹி ஹாஸ் த எபிலிட்டி டு ஸ்கோர் சிங்கிள் சோலோ கோல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நல்ல ஒரு ஹாரா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இவர மாதிரி ஒரு பிளேயர் வந்து சென்னை எஃப்சி கடத்துக்கு வந்து டெஃபினெட்லி குட் திங் ஃபார் சென்னை எஃப்சி தான் சொல்லி ஆகணும். ஸோ இது வரைக்கும் சென்னை எஃப்சி பண்ணிக்கக்கூடிய 4 சைனிங்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தான சைனிங்ஸ், தரமான சைனிங்ஸ். ஸோ இதை தாண்டி இதுக்கடுத்து வரக்கூடிய பிளேயர்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 2 ஃபாரினர்ஸ் வரும். ஸோ இப்போ கரண்டா இருக்கக்கூடிய ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரயன் எட்வர்ட்ஸ் இருக்காரு. லசா சிக்கோவுக்கு நம்ம வந்து தேங்க்யூ போஸ்ட் போல சொல்லலாம். ஸ்டில் இஸ் லசா சிக்கோ இஸ் அட் சென்னை எஃப்சி. அப்புறம் வந்துட்டு எல்சினியோ டேயா சைன் பண்றாங்க. அப்புறம் வந்து டேனியல் சிமா சுக்கு சைன் பண்றாங்க. ஸோ மொத்தம் 4 ஃபாரினர்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ஸ்குவாட்ல இருக்காங்க. ஸோ இவங்க தாண்டி இன்னொரு 2 ஃபாரினர்ஸ் யாரா இருக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சிக்கு வந்துட்டு ஒன்னு வந்துட்டு லீ எர்வின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லீ எர்வின் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சைனிங்கா இருக்கலாம். பட் லெட் வெயிட் அண்ட் சீ. அண்ட் இன்னொருத்தர் யாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் லூகாஸ் பிரம்பிலா அப்படின்றாங்க. ஸோ லூகாஸ் பிரம்பிலா வந்து பாத்தீங்கன்னா இவருமே ஒரு பிரேசிலியன் டீம் சேர்ந்தவர் தான். ஸோ இவரும் வந்துட்டு பிரேசிலியன் வந்துட்டு அந்த ஒரு மெஜிஷியன் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்றேன். ஸோ சென்னை எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய இந்த பிரேசிலியன் அந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் போனதில்லை. அதுவும் இல்லாம ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்க பிளேயர்ஸ்க்கு போனதில்லை. அவன் காயில் வர்றதுக்கு முந்தின சீசன் வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு பிளேயர்ஸ் எடுத்தாலே ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு அன்னோன் கமாடிட்டி தான் இருந்திருப்பாங்க நம்ம சென்னை எஃப்சில வந்துட்டு. லைக் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் எந்த ஊர்ல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு வந்து ஐடியா இருந்திருக்காரு. ஏன்னா சைனிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு அன்னோன் கண்ட்ரில இருந்த மாதிரி வந்துட்டு சைனிங்ஸ் பண்ணிருந்தாங்க. பட் இந்த வாரம் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்க பிளேயர்ஸ் தான் வந்து சைன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பிரேசிலியன் வந்து ஒரு சாம்பா மேஜிக் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க சென்னை எஃப்சி. ஸோ சாம்பா மேஜிக் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிரேசிலியன்ஸ் எப்பவுமே வந்துட்டு ஒரு மேஜிக் காட்ட முடியும். அவங்க வந்து அந்த ஃப்ரீ கிக் எடுக்கிறதுலாம் அப்புறம் லாங் ரேஞ்ச் கிக்லாம் இருக்கிறதா வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு பிரேசிலியன் மேஜிக்கை திருப்பி உள்ள இன்டகேட் பண்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ லூகாஸ் பிரம்பிலா வந்து சென்னை எஃப்சி கன்ஃபார்ம் வந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சென்னை எஃப்சில 2 பிரேசிலியன் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் சென்னை எஃப்சில வந்து 2 பிரேசிலியன் பிளே பண்ணது எப்போ அப்படின்னு 2019-20 சீசன்ல தான். ஸோ யாரெல்லாம் பிளே பண்ணாலும் நம்மளுடைய எலிசாபியா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய இவர் நம்மளுடைய ரஃபல் கிளோவர் இவங்க ரெண்டு பேர் பிளே பண்ணது. அண்ட் சீசனும் நம்ம வந்துட்டு 2 ஃபாரின் பிரேசில் பிளேயர்ஸ் கொண்டு போறோம் அப்படின்னா ஐ திங்க் சென்னை எஃப்சி ஆர் அப் டு சம்திங். அதாவது தே ஆர் கோயிங் தி ரைட் பாத் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ சென்னை எஃப்சி அந்த ஒரு பிரேசிலியன் மேஜிக் வச்சு நம்ம வந்துட்டு உள்ள போக முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு கிராக் பண்ணி ஷீல்ட் அடிக்கலாம் சொல்லிட்டு திங்க் பண்ணுவோம். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான வந்துட்டு ரூமர்ஸ் எல்லாமே சென்னை எஃப்சிக்கு இருக்கு. ஸோ அதை பத்தி இன்னொரு வீடியோ சந்திப்போம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் ஆஃப் தமிழ். நானும் கேபிஜி. நன்றி, வணக்கம். சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை.